தமிழில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இது கேஎம்சி ரூஃபிங் தருமபுரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தருமபுரி மாவட்டம் முரப்பூர் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இந்த மாதிரி ரூஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எப்பயுமே பிரமிட் ஸ்டைலில் அதை தான் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து கஸ்டமர் கேட்டுக்கிட்டுருக்கிறதுனால எனக்கு ஒன் சைட் டாப்பாக போட்டு கொடுங்க. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும், ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து போடும்போது ஏரியா கொஞ்சம் குறையுது. ஏரியா குறையினால நமக்கு கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மியாகிடும். ஸோ அவர் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி 3 சைடு ஸ்லோப் இறங்குற மாதிரி போட்டு கொடுத்துருக்குறோம். பார்த்தவங்களுக்கே தெரியும். மேலே பாருங்கள், மேலே காங்க்ரீட் போட்டிருக்கு. காங்க்ரீட்டு மேலே பாருங்கள், கட்ட அடிச்சு வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேங்க் வைக்கிறதுக்கு ஒரு கீழே பாருங்கள் ஒயிட் கலர் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது, அதை தான் இதுக்கு அங்கே வைக்கிறாரு. அதுக்கும் ரூஃப் போடுறோம் இதே மாதிரி. அண்டு காங்க்ரீட் மேலே பாருங்கள் ஸ்லோப்பாக போட்டுருக்காரு, அதையும் பிரேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரேக்கில் அதை ஃபுல்லாக சப்போர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக அப்படியே ஓடு பதிக்காமல் நம்ம ரூஃபிங் ஷீட்டே போடுறதுக்காக கேட்டிருக்காரு. அதை இப்போ அடுத்து பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சப்போர்ட்டுக்கு பாருங்கள் 3 பைப் கொடுத்துருக்குறோம். அங்கே எலிவேஷனுக்காக பாருங்கள் பைப்பு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நம்ம காண்டாக்ட் நம்பர் அங்கே அதில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஹெவியாக போட்டு கொடுத்துருவோம். இந்த மாடலில் ஒரு பைப்பு, இது பெரிய பைப்பாக போட்டுருவோம். ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல். இப்போ 8 செட்டு பார்க்குறது. மேலேருந்து வர தண்ணிக்கு வாட்டர் லைன் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்குது, அதை காட்டுவோம் உங்களுக்கு. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக புரியல, எனக்கு ஃபோட்டோஸாக தான் அது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்டே பண்ண தேவையில்ல. கீழே பாருங்கள், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டு அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும், கேஎம்சி ரூஃபிங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோட்டோஸு. இதனோட காண்டாக்ட் நம்பரு. உங்களுக்கு இதே மாதிரி ரூஃப் போடணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இதோடய காஸ்ட்டு என்ன ரேஞ்ச் ஆகும், எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. காஸ்ட்டு கண்டிப்பாக இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா காங்க்ரீட்டுக்கு ஈக்குவலான செலவு வந்துடும். ஆனால் லைஃப் அதிகம், மெயின்டெனன்ஸ் கிடையாது, இல்லை பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணம் தான் கிட்டத்தட்ட காங்க்ரீட்டுக்கு ஈக்குவலாகவே வந்துடும் செலவு. ஸோ பாருங்கள் ஓடு மாதிரி ஓடு ஸ்டைலில் அப்புறம் ரெடியூசர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ரெடியூசர் வழியாக தான் தண்ணி வரும். அந்த இடத்துல வாட்டர் லைன் இருக்குது, அந்த பூவுக்கு பின்னாடி அது யாருக்கும் தெரியாது. அது லைட்டுக்காக அந்த பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லா மெட்டீரியலும் இந்த பூ டிசைனு ஷீட்டு எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ போஸ்ட்டு 2 கிராஸ் கொடுத்து எலிவேஷனாக பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் 3 போஸ்ட்டாக கொடுத்து அது ஒரு பர்குலா ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரூஃபிங் இருக்கிறது யாருக்கும் மேபி தெரியல, அதிகமாக யாருக்கும் தெரியல, அதனால் தெரியப்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம், கீழே போர்ட்டிக்கோ, பால்கனி, கோயிலுக்கு, கார் பார்க்கிங்கு, எல்லா இடத்துலையும் இதை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டிசைனாக லுக்காக இருக்கும். உள்ளேயும் பாருங்கள் அந்த ஓடோட ஸ்டைல் அப்படி தெரியுது. கிட்டக்கிட்ட இந்தளவுக்கு கிட்டக்கிட்ட பைப் கொடுக்கணும் இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ அடிக்கிறோம். பைப் எல்லாமே அப்பாலோ பைப்பு. ஷீட்டுக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். சிவில் ஒர்க் அண்டு பெயிண்ட் அது மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். சிவில் ஒர்க் என்னென்னா போஸ்ட் நிறுத்துறது அந்த மாதிரி வேலை. பைப்புனால் நாங்கள் பிரைமர் அடித்து பைப்பெல்லாம் வெல்டு பண்ணிவிடுவோம். வெல்டு பண்ணிட்டு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் லீவ் ஆகிடுவோம். நீங்கள் வந்து இந்த பைப்புகள்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு 2 கோட் எனாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஷீட்டு மாட்டி கொடுத்துருவோம். ஸோ 2 ஸ்டெப் ஆஃப் ஒர்க் இது. எல் ஷேப்பு 45x45, வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 லட்சம் இது. அடுத்தது இது பார்த்துட்டு கஸ்டமர் கேட்டிருக்காரு, எனக்கு மேலே நான் ரூஃப் போட்டேன், எனக்கு இது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். தார்ச்சு போட்டேன் அப்படின்ட்டாரு. அதையும் நாங்கள் அதுலேயும் மேலேயும் ஓடு ஓட்ட மாட்டேன், இதே போட்டு கொடுங்கன்னாரு. மேலே அதே மாதிரி போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ சவுத் சைடு இதில் பாருங்கள் அழகாக அந்த ரெடியூசர் தெரியும் பாருங்கள், அதில் தான் தண்ணி ஊற்றும். இப்போ வாட்டர் லைன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் தெரியுது. இதிலெல்லாம் ஜாயிண்ட்டுக்கு சிலிக்கான் பேஸ்ட் வச்சுருவோம். கீழே ஒரு பார்டர் கொடுத்து நீட்டாக அழகாக பண்ணிடுவோம்.
ஸோ நோ கமெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம் அதிகமாக. இன்றைக்கி ஓகே பட்ஜெட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ளூ ஷீட்டை விட 3 மடங்கு அதிக காஸ்ட் வரும். இப்போ அது ஒரு 1 லட்சத்துக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அந்த நார்மல் ஷீட்டை போடுறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம், 2.5 அந்த கிட்ட வந்துடும். ஸோ அதான் வாட்டர் லைனு. நீங்கள் இந்த இந்த தண்ணியை நீங்கள் பைப் லைன் போட்டு சேகரிக்கலாம். உள்ள ஒயரிங் எல்லாம் லைட்டிங்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபேன் போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாகிடும். ஸோ இந்த சைடு இது அந்த மேல் போர்ஷனு ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓடோட பஞ்சிங் கரெக்டாக இருக்கும், நேச்சுரலாக ஓடு மாதிரியே தான் இருக்கும். ஒரு ஷீட்டுக்கு உண்டான ஃபீல் இதில் இருக்காது, கலர் போகாதனால டிலீஷியஸாக இருக்கும். அந்த வாட்டர் அந்த சேனலில் போய்ட்டு அதில் உள்ளே ஊற்றும், கீழே எங்கேயும் ஊற்றாது. ஓடு பதிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நாங்கள் ரூஃபர் பண்ணி கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வில்லேஜில் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன தான் காஸ்ட்டு செலவு பண்ணி வீட்டுக்கு முன்னாடி அழகுபடுத்தினாலும் இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே அந்த அழகை கொடுக்காது. நார்மல் ஷீட்டு அது கலர் போயிடும், சவுண்டு அப்புறம் ஹீட்டு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இது கம்ப்ளைண்ட்டே இல்லாத ஒரு ஷீட்டு, உப்பு கட்டாது, கலர் திரும்பாது, அதனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது இதில். ஸோ ஷீட்டு ரூஃப் பண்ணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் கன்சிடரேஷன், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.